யோவான் எழுதின சுவிசேஷம் 6:26-27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் போதும் போதும், நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ நூல் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நூலுங்க. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் 4வது இடத்தை அது பிடித்திருக்கிறது. ஏன் 4வது இடம் என்று சொன்னால், முதலிலே மத்திய எழுதின சுவிசேஷத்தை பார்த்தேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது, நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. எப்படி யூதர்களுக்காக எழுதப்பட்டது? அது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக சித்தரிக்கிறதுனாலே மாத்திரமல்ல, அதில் இருக்கக்கூடிய வசன அமைப்புகளை பார்த்தாலே அது யூதர்களுக்காக எழுதப்பட்டது அப்பட்டமாக நமக்கு தெரியும். முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த ஜீனியாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரம்பரை பட்டியல் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால அது நன்றாக தெரிகிறது, இது எபிரேயர்களுக்காக யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அது மாத்திரமல்ல, தேவ தூதன் வந்து மரியாளிடத்தில் பேசும்பொழுது என்ன சொல்லுவதாக மத்தியை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். தமது ஜனனா? இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப இது முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்த மத்தியை எழுதினதுனால இது முதலாக அவங்க வைத்திருக்கிறாங்க. அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷ நூல், அதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது அல்ல. ஏனென்று கேட்டால், அது இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அடிமையாக அவர் நமக்காக வந்திருக்கிறான்னு சொல்லி எழுதப்பட்டது. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் லூக்கா யாரோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தாருங்க, யாரா சொல்ல முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் யூதரா புரஜாதியா? யூதன். ஆனா அவர் ஊழியம் செய்த ஏரியா எங்க இருக்குங்க? அதெல்லாம் புரஜாதிகளின் மத்தியில. அவர் யூதர்களிடத்துல ஊழியம் செய்யல, புரஜாதிகளிடத்துல ஊழியம் செய்தார். அப்ப புரஜாதிகளிடத்துல அவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது கூட யாரும் போறா? லூக்காவும் போறாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் தேவைப்பட்டது. மத்தியா எழுதின சுவிசேஷத்துல இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக காண்பிக்கக்கூடிய ஒன்றுதான் என்னங்க அது? உலக இரட்சகராக காண்பிக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் லூக்கால நாம பார்க்க முடியும். எதை அடிப்படையா வச்சு சொல்றேன்னு சொன்னா, தேவ தூதர்கள் வந்து அந்த மேய்ப்பர்களிடத்துல பேசும்பொழுது உலகத்துக்கு நாங்கள் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறோம். ஆனா மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அப்படி ஒரு வார்த்தையை பார்க்க முடியாதுங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. லூக்கா வருகிறார், இதை கொண்டு இங்கே ஊழியம் செய்ய முடியாது, அதனால அதுல விடுபட்ட எல்லா காரியத்தையும் எடுத்து எழுதுகிறார் லூக்கால. அடுத்து பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம், ரொம்ப அற்புதமான ஒரு நூல், பல ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 90வது வருஷத்துல எழுதப்பட்டது, ஏறக்குறைய 90வது வருஷத்துல. அவர் எதற்காக எழுதுகிறார் என்று கேட்டால், இவை எல்லாவற்றிலும் சொல்லப்படாத முற்றிலும் வித்தியாசமான காரியத்தை மாத்திரம் எழுதுறார். இவங்க எதையெல்லாம் சொல்லலையோ அதையெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறாரு. என்னென்ன சொல்லலன்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார் தான் ரைட்டு தான், எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளணும், எப்படிப்பட்ட மனநிலைமையில் அவரை பின்பற்றணும், எப்படி அவரை தேட வேண்டும், இதெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷ நூலில் இருக்குங்க. அவர் ரொம்ப உணர்ந்தவரா அதை எழுதியிருக்கிறார். ஏன்னா கடைசியில் செல்ல செல்ல மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்கு பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த சுவிசேஷ நூல் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பார்க்கிறோம், நீங்கள் வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை தேடுகிறீர்கள். அவங்க தேடினாங்களா? தேடினாங்க. ஆனா வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக தேடுறாங்க. முதல் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். முதல் அதிகாரம் 38வது வசனத்துல இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். இங்கேயும் பார்க்கிறோம் என்ன தேடுகிறீர்கள். இந்த யோவான் முழுவதுமாகவே இந்த தேடுதல் பின்பற்றுதல் இப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீ கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா நமக்கு வெளியில் அநேக டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. முடிந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருப்போம். சுருக்கமாக நான் சிந்தித்து முடிக்கலாம்.
என்ற ஏனென்று கேட்டால், இந்த கிறிஸ்தவம் என்ன என்பதை முதலாவது நாம விளங்கிக் கொள்ளணும். அது இல்லாம நாம கிறிஸ்தவத்திற்குள்ளாக இருப்பது தேவனுக்கும் நமக்கும் அது ஒரு வீணான காரியங்க, பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நடந்து போய்கொண்டிருக்கிறாரு. அப்ப யோவான் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். திடீர்னு அங்க ஒரு நாலு சீஷர்கள் எந்திரிச்சு வந்தாங்க, இயேசு கிறிஸ்து பின்னாடியே போனாங்க. இயேசு கிறிஸ்து பின்னாடி போன அந்த சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டாரு, என்ன தேடி வர்றீங்க அப்படின்னு? என்ன அர்த்தம், எதற்காக வர்றீங்க, ஏன் வர்றீங்க? ஆனா வந்து கொண்டிருக்கிறாங்க, ஏன் வர்றீங்க? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எல்லாரையும் பார்த்தும் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள், ஏன் என்னுடைய எனக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறீங்க? அதனால மூன்று குறிப்புகள் நான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த மூன்றை நாம தியானிக்க போகிறோம். Why we need Jesus? நமக்கு ஏன் இயேசு கிறிஸ்து தேவை? நாம ஏன் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம்? நாம ஏன் இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம்? மூணு காரியங்க. இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஏன் தேவை? முதல்ல ஒரு காரியம், உலகத்துக்கு என்று சொன்னால் உலக மக்களுக்கு, நமக்கு உலக மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஏன் தேவை? தேவைதானா? ஏன் தேவை? முதல்ல தேவையா தேவை இல்லையா? தேவை என்று சொன்னா ஏன் தேவை? அடுத்து ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கிறேன், அப்படி தேவை என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவை ஏன் நாம் பின்பற்றி போகிறோம்? இயேசு கிறிஸ்து கேட்டார், எதற்காக என் பின்னாடி வர்றீங்க, எதற்காக பின்பற்றுகிறோம்? அடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம்? Why you are giving Jesus Christ? எதற்காக கொடுக்கிறோம்? இதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தேவைதான அந்த உலகத்துக்கு? தேவை. எல்லாம் தலையாட்டுறீங்க, ரைட்டு. ஏன் தேவை? அதுதான் பிரச்சனையே இருக்கு. எதற்காக இயேசு கிறிஸ்து தேவை என்கிற விஷயத்துல தான் இன்றைக்கு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவையா தேவை இல்லையா? யாராவது ஒருவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர் இடத்துல போய் கேட்டா கூட அவர் தேவைதாங்க, ரைட்? அவர் இருந்துட்டு போட்டுங்க, தேவைதாங்க. எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அந்த அவர் இருந்துட்டு போட்டுங்க, இன்னும் ஆயிரம் ஆயிரம் தேவர்களை கூட உருவாக்கி வைத்துக் கொள்ளலாம். இதற்கு மனிதனை எப்படியாவது காப்பாத்தணுங்க, நல்லா வாழணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் தேவை, எதற்காக தேவை? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சொல்லி இருக்கிறார், சில வசனத்தை வைத்து. அதை வைத்து நாம பார்க்கலாம். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த உலகத்துல நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த உலகத்துல சமாதானத்தை அளிக்க யார் வரல? இயேசு கிறிஸ்து வரவில்லைன்னு தெளிவா தெரிகிறது. அப்புறம் எதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு? தேவையில்லையே அந்த இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவர்கிட்ட போய் ரெண்டு பேர் கேட்டாங்க, ரபி போதகரே, என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் சொத்து தகராறு, ஒரு பெரிய சொத்து தகராறு, அவன் என்னை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான். அதனால நீர் பெரிய போதகராய் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு நடுவாக நின்று நீங்க என்ன பண்ணணும், இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த வேலையை செய்யறதுக்கு நான் நடுவராய் இருக்கிறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அந்த வேலையை செய்ய நான் வரல. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வழக்குகளை தீர்க்கிறதுக்கு யார் வரல? இயேசு கிறிஸ்து வரல. அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்து அவர் எதுக்கு அப்புறம்? தேவையே இல்லையே. இன்றைக்கு உலக சமாதானம் என்று சொல்லுவதற்காக உலக நாடுகள் முழுவதுமாக கோடி கோடியாக பணத்தை அள்ளி குவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலக சமாதானத்துக்காக போராடக்கூடிய அமைப்பு எதுங்க? ஐநா சபை தான். அவர் இல்லை, அதில் ஒரு ரொம்ப காலமாக ஒருத்தர் இருந்தார், கோஃபி அண்ணன். கோஃபி அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோஃபி அண்ணன், ஆமாம், செய்தியிலெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடைசியில் சொன்ன என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லைன்னு சொன்னார். அவர் எதுக்கு தலைவரை போட்டிருந்தாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சமாதானத்தை தரக்கூடிய ஐநா அமைப்புக்கு அவரை தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லைன்னு சொன்னார். அப்போ உலகம் இந்த சமாதானத்திற்காக போராடுது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை அனுப்ப நான் வரல. அப்போ உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து தேவை இல்லையா? வழக்குகள் அநேகம் இருக்கிறது, பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது, அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர், அதற்காக நான் வரல, அது தேவையில்லை. அப்போ அதற்காகவும் இயேசு கிறிஸ்து கிடையாதா? இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரிடத்துல ஒருத்தன் போய் கேட்டான்,
ஆண்டவரே, எல்லா கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், இனி ஏதாவது ஒரு குறைவு இருந்தா சொல்லுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்ன, இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு என் பின்னாடி சிலுவை எடுத்துட்டு நீ வா அப்படின்னு சொன்னாரு. சிலுவை எடுத்துட்டு வானா, அதற்கு நம்ம ஊரில் பாசை என்னன்னு கேட்டா, நீ என்னது தரித்திரமா வா, ஒண்ணுமே இல்லாம வா, உன்னை நீயே வெறுத்து வா, மோசமா எதுவுமே இல்லை, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா. இதிலிருந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், நான் உங்களுக்கு என்ன தரப்போறதில்ல, ஐஸ்வர்யத்தை தரப்போவதற்காக நான் வரல என்பதையும் ஆண்டவர் அழகாக சொல்லி காண்பிக்கிறார். அப்புறம் எதுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல, அவர் எதுக்கு தேவை, அவர் தேவையே இல்லையே. ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து தேவைன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்து மக்கள் தொகையில பல பேர் இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க, அவரை தான் தெய்வமா வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. முதல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், உலகத்தில் சமாதானத்திற்காக இயேசு கிறிஸ்து வரல, அவர் சமாதானத்தை அளிக்கவில்லைன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. வழக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நான் வரலையான்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. ஒரு இடத்துல தம்மை ராஜாவாக பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க அவர்கள் பிரயாசப்படுகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து விலகி ஓடிட்டாரு. நான் ராஜாவா இருக்கிறதுக்கு இங்க வரலங்கிறதையும் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அப்ப நமக்காக நின்று போராடி ஜெயிப்பாரா, நமக்கு பக்கம் நின்று நம்ம எதிரியெல்லாம் என்ன பண்ணிடுவாரு, அப்படி சும்மா பந்தாடி போட்டுருவாரா? ஏசு கிறிஸ்து எனக்கு இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம், நிறைய இடத்துல சொல்லுவாங்க, கிறிஸ்து என்கிட்ட இருக்கிறாருங்க, யார் என் பக்கத்துல வர முடியாதுங்க, கை வச்சிட முடியுமா, என் கூட யார் இருக்கா, கிறிஸ்து இருக்கிறாருங்க. நான் அவரே சொன்னாரு, உன்னை அடிச்ச நீ என்ன பண்ணு, இந்த கண்ணத்தை காமின்னு சொன்னவர் நமக்கு பக்கத்துல நின்றுகிட்டு நம்மளை அடிக்க வர்றவங்களை என்ன பண்ணுவாரு, தடுத்து அப்படியே போராடி நம்மளை ஜெயிச்சிருவாரா? அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. அவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, இன்னும் ரெண்டு அடி வாங்கிக்கப்பா, இன்னும் ரெண்டு அடி வாங்கிக்கன்னு சொல்லுவாரு. அப்ப அதற்காகவும் என்ன வரல, இயேசு கிறிஸ்து அதற்காகவும் வரலையே, அப்புறம் எதுக்கு இந்த இயேசு கிறிஸ்து, பின் ஏன் மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, தேவையில்லையே. அப்ப வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அவருடைய வாரத்தில இருந்தே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருங்க, சும்மா அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லுங்க பார்க்கலாம், பாவிகளை ரட்சிக்க வந்தார். இது நல்லா இருக்கு, அழகா இருக்கு. வேற ஏதாவது என்ன பிரதர், இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? இந்த உலகத்துல அழியாத ஒண்ணு, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்ததிலே அழியாமல் இருக்கக்கூடிய ஒன்று, நித்தி நித்தியமாய் வாழக்கூடிய ஒன்று, என்றைக்குமே அழிவே இல்லாத ஒன்று அப்படின்னு சொன்னா, தேவனை தவிர நம்ம எதையுமே கை காட்டவே முடியாதுங்க. அவர் நித்தியமானவர். ஆனால் அவரால் படைக்கப்பட்ட எல்லாமே அநித்தியமானவைகள். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை அழிக்க முடியும். படைக்கப்பட்ட எல்லாமே அழிவுக்குட்பட்டவைகள். அதனாலதான் கிறிஸ்தவம் படைப்பை சேவிப்பதற்கு அது பயங்கரமாய் அது தடை செய்கிறது. படைத்தவரை சேவிப்பதற்காக அது அழைக்கிறது. சிருஷ்டிகரை சேவிப்பதற்காக கிறிஸ்தவம் இருக்கிறது. சிருஷ்டிப்புகள் எல்லோருமே சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டும். ஏன், அவரே நித்தியமானவர், அவர் நித்திய ஜீவனை உடையவர், அவர்கிட்ட மாத்திரம்தான் நித்தியம் என்கிற வார்த்தை இருக்கிறது. நித்திய நித்தியமாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த நித்திய ஜீவனை நம்மோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்துல அதுதான் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கியங்க. நித்திய ஜீவன் யாரிடத்துல இருக்கு, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கு, பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கு, தேவனிடத்தில் இருக்குது. ஏன்னா அவர் நித்தியமானவர், அவர் அழிவில்லாதவர், அவருக்கு தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது. நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், நான் அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்கிறேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நித்தியம் என்பதை காண்பிக்கிறது. எட்டர்னல், எட்டர்னல், எட்டர்னிட்டி, அந்த நித்தியத்தை நம்மோடு தேவன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உங்களுக்கு அந்த நித்தியத்தை கொடுக்க விரும்புகிறார். யார் மூலமா கொடுக்க விரும்புகிறாரு, கிறிஸ்து மூலமா கொடுக்க விரும்புகிறாரு. கிறிஸ்து மூலமாக மாத்திரம் அல்லங்க, கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அதை கொடுக்க முடியும் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் சொன்னா, என்னால இன்றி ஒருவனு பிதாவினிடத்துல போக மாட்டான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப நாம வாசித்த வசனத்தை வாசிக்க போகிறோம், யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை யார் உங்களுக்கு கொடுப்பார்? மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை தருவார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். பிதாவாகிய தேவன் அவரை தான் முத்திரித்திருக்கிறார், சீல்டு. எதற்காக? மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் தேவன். தானாகவே மனிதனாக வந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால புதிதா இருக்கிறவங்க என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அப்புறம் தேவன் சொல்றாங்க, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்று குழப்பிக்க வேண்டாம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர். அவர் தேவனாய் இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் தயாரா இருக்கிறாருங்க. நம்ம முத கேட்ட கேள்விக்கு போவோம். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஏன் தேவை? முதல்ல இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன், உலகத்துல நான் பார்க்கக்கூடிய எல்லாமே அழிந்து கொண்டே இருக்கிறது, அது எனக்கு நன்றாக தெரிகிறது. நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுவீங்களா? எல்லா மனுஷனும் ஒத்துக்கொண்டே ஆகணும். உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது, நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் அழிகிறது. அதிலும் மிக முக்கியமாக மனிதன் வெகு சீக்கிரமாய் அழிந்து கொண்டே இருக்கிறான். ஒரு மரத்தை வச்சா கூட 400 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, பிறந்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கு சாவு எப்பொழுது வரும் என்றே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அல்ல, உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை நான் வச்சிருக்கிறேன். கருமையானவர்களே, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க வேற ஏதாவது ஒரு நோக்கத்திற்கு தேடி வந்திருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. பல ஆண்டுகளாக நான் வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருதயத்துல நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க மாத்திருங்க. ஏன்னா இங்க ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்கிறதையும் நாம பார்க்க போகிறோம். யோவான் 6 நம்ம வாசித்தோம். இங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, யோவான் 6 என்ன நடந்துச்சுங்க? அதுதாங்க முக்கியம். சாப்பாடு கொடுத்தாருங்க. சாப்பாடு மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சாப்பாடு மறந்துருக்கீங்கன்னு சொன்னா உண்மையாவே சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட், ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் 6 ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய சாப்பாடோட ஆரம்பிக்குதுங்க. ஆண்டவரோடு ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் போனாங்க. ஏன் போனாங்கிறது முதல் அதிகாரத்திலே இருக்கு. நான் வாசிக்கிறேன் 6 முதலாவது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றாங்க. அதிலும் ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் அவங்க பின்னாடி போறாங்க. அங்க நிறைய வியாதியஸ்தர் வர்றாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாத்தையும் சுகப்படுத்தினாரு. சுகப்படுத்தின உடனே இப்ப சுகப்படுத்திட்டு ஆண்டவர் கூப்பிடவே இல்லை, என் பின்னாடி வாங்கப்பா, இங்க 10 பேரா வாங்க, நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவரா கிளம்பி போறாரு, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பின்னாடியே போறாங்க. ஏதோ சுகப்பெல்லாம் படுத்துறாரு, பாக்கலாம் என்ன பண்றாருன்னு பாப்போம். இவர் போய் உட்காந்து போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போதிக்கிறார், அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நேரம் அதிகமாயிருச்சு, எல்லாருக்கும் பசி ஆயிருச்சு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, கொண்டு வாங்க, கொஞ்சம் ஒரு அப்பம் கொஞ்சம் மீன் வந்துச்சு, ஆசீர்வதிச்சாரு, எல்லார்த்தையும் உட்கார சொல்லிட்டாரு, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு. சீசர்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு போல் இருக்கு. ஆண்டவரை விட்டுட்டே சீசர்கள் அவங்க மாத்திரம் படகை வலித்து கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, தெரியும். இவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க ஒன்னும் புரியல, எங்க போனாங்க எல்லாரும், ஒண்ணுமே புரியல. இயேசு கிறிஸ்து இரவு ஆனதுக்கு அப்புறம் சீஷர்களோடு கடல்ல நடந்து போய் சேர்ந்து கொண்டார், சேர்ந்து அக்கறைக்கு போயிட்டார். இவங்க நல்லா சாப்பிட்ட திருப்தியில பார்த்தா இயேசு கிறிஸ்து காணா, தேடுறாங்க தேடுறாங்க, தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் தேடுறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரம் முழுவதுமாகவே இருக்கு. 22வது வசனத்துல, மறுநாளில் அடுத்த நாள் கடலின் அக்கறையில நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷரேறின் அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். இதை விளக்கி சொல்லணும்னு சொன்னா 3 நாள் ஆகுங்க.
ஒரு பெரிய சிபிசிஐடி வேலையை பார்க்கிறாங்க. ஒரு படகு மாத்திரம் தான் இருக்கு, அப்ப அவங்களோட போயிருக்கிறாங்க. இப்ப ரெண்டு படகு இருக்கு, அப்ப அவர் அங்க போகல, பின்ன எப்படி அவர் அக்கறைக்கு போனாரு, நமக்கு குழப்பமா இருக்கே. இப்படி எல்லாம் பயங்கரமா ஒரு சிஐடி வேலை பாக்குறாங்க. எதற்காக இந்த அளவுக்கு துருவுறாங்க, எதற்காக இந்த அளவுக்கு பாக்குறாங்கன்னா, அடுத்து பாருங்க 23வது வசனத்துல, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேற படகுகளும் வந்தன. ஏற்கனவே ஒரு கூட்டம் வந்து அந்த அப்பம் போட்ட இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள்ல வந்து என்னாச்சு, இங்கதானே நேத்து என்ன கொடுத்தாரு, சாப்பாடு ஆண்டவர் 5000 பேருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுதே வேற படவுகளும் என்ன பண்ணுது, அங்க வந்தாச்சு. அப்ப அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனா என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குன்னு வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்லை, இவங்க மாத்திரம் இருக்கிறாங்க. என்ன பண்றது, இயேசு கிறிஸ்து எங்க போனாரு, படவுகளை இவங்க எல்லாம் வந்து கூடி கொண்டாங்க, புதுசா வந்த ஜனங்களும் பேசிக்கிறாங்க, என்னப்பா எங்க போனாருன்னே தெரியலையே. அடுத்த வசனம் பாருங்க, 24வது வசனத்துல, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தாங்க. திபேரியா கடற்கரைக்கு போயிட்டாங்க, அங்கிருந்து படகு, அந்த காலத்துல எல்லாம் எந்த என்ஜினும் கிடையாது, பெட்ரோலும் கிடையாது, டீசலும் கிடையாதுங்க, துடுப்பு வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும். யாராவது அந்த அனுபவத்துக்குள்ள போயிருக்கீங்களா, துடுப்பு போட்ட அனுபவத்துக்குள்ள? நான் சென்னை போகும் பொழுது 2-3 முறை அந்த வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் சொல்கிறேன், அது மாதிரி கஷ்டமான வேலை எதுவும் கிடையாதுங்க. அது இப்போ இருக்கக்கூடிய படகுகள் கூட நல்ல ஒரு படித்த அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் வைத்து கொண்டு அழகாக அதை ஆக்கி இருக்கிறாங்க. அப்போ லேசாக ஒரு துடுப்பு போட்டாலே என்ன இருக்கும், நல்ல அழகாக போகிற அளவுக்கு நாம் அதை வடிவமைத்திருக்கிறோம். அன்னைக்கு எந்த ஆர்கிடெக்டும் கிடையாது, இன்ஜினியரும் கிடையாது, சரியாக அதை செதுக்குவதற்கு இயந்திரங்கள் கூட இருந்திருக்கிறாது. சும்மா ஏதோ மரத்தை வச்சு கஷ்டப்பட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்காக இவங்க தேவனுக்கு பின்னாடி போகிறத நினைத்தா இவங்க கண்டிப்பாக வறுமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து திபேரியா கடற்கரைக்கு போனாங்க, அங்கே போய் பார்த்தா இயேசு கிறிஸ்துவை காணா, அங்கேருந்து மீண்டும் கப்பர்நகூமுக்கு தங்களுடைய படகை வலித்து கொண்டு வர்றாங்க. இங்கே வந்து அடுத்த வசனம் சொல்லுது, 25வது வசனத்தில், கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டாங்க. அநேக முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில் எல்லாமே அநேகருக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும். கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, சில சமயங்களில் பதிலே சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா ஜனங்கள் அப்படியே ஒரு முகஸ்துதியாக பேசுவாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்புறம் ஆண்டவரே அப்போ இருக்கா அப்படின்லாம் கேட்க வருவாங்க. எப்போ ஆண்டவரே இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போதே ஆண்டவர் அடுத்த நிமிஷம் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை மிராக்கிள் அந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து என் பின்னாடி வரல, அப்பத்தை சாப்பிட்டு நல்ல திருப்தி ஆனதுனால இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வந்திருக்கீங்க. அற்புதங்களை கண்டதினால அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்று சொல்லுகிறார். அப்ப அற்புதத்தை பார்த்து இயேசுவை நோக்கி ஓடி வந்தா சரியா? இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஜனங்கள்லாம் ஒரு சிலர் பார்த்தாங்க, இந்த அற்புதங்கள் எல்லாம் இவரால் எப்படி செய்ய முடியுது, எந்த மனிதன் இந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சதில்லையே அப்படின்னு சொல்லி அவர் அருகாமையில ஓடி வந்தாங்க. ஆண்டவரே என்ன இப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் செய்யறீங்க, ஏதோ ஒன்று இருக்கிறது உங்களிடத்துல. அப்ப அவர் சொன்ன, நான் தேவனுடைய குமாரன். சொன்ன மாத்திரத்தில் அவங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க, தேவனுடைய குமாரனால் மாத்திரம் தான் இப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் செய்ய முடியும். இன்னொரு கூட்டம் ஓடி வந்தாங்க, நீங்க அற்புதம் செய்யுங்க, அந்த என்னென்ன அற்புதம் செய்யறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நோய சுகம் நீங்க எப்படிப்பட்ட ஆளா வேணாலும் இருந்துக்குங்க, பிசாசினால கூட அற்புதத்தை செஞ்சுக்குங்க, யாரால வேணாலும் அற்புதம் செஞ்சுக்குங்க, எங்களுக்கு என்ன தேவை, காரியானா சரி, சாப்பாடு கொடுக்குறீங்களா கொடுங்க, இதை கொடுக்குறீங்களா கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான் நீங்க தேடுறீங்க. இன்றைக்கு இந்த உலகத்திற்கு ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவை, ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்க, உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, அதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து அதற்கானவர் அல்ல. எங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார கஷ்டம் இருக்கிறது, அதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறேன் என்று சொன்னால், அந்த காரியங்களை சந்திப்பவர் இந்த இயேசு கிறிஸ்து அல்ல, நான் தெளிவாகவே சொல்லுகிறேன். ஏன் இந்த காரியம் அவர் செய்ய மாட்டாரா, இந்த காரியத்திற்காக அவர் வந்திருந்தார் என்று சொன்னால், அவரை காட்டிலும் அபரிமிதமான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருமே உலகத்தில் அடிக்கடி சொல்லுவது போல, உலக பணக்கார வரிசையிலேயோ வேற ஏதாவது ஒரு படித்த காரியங்களையும் அவங்க யாருமே கிடையாதுங்க. இந்த உலகம் அதையெல்லாம் கொடுக்க முடியும்,
நீங்க ஒரு மணி நேரம் வேலை பார்க்கறத ரெண்டு மணி நேரம் சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடன் அடைக்க முடியும். அது ஒரு பெரிய ஒன்று மாயாஜாலம் இல்லை, பெரிய வித்தை இல்லை. கடவுளே இல்லைங்கிறவன் இந்த உலகத்தில் என்ன இல்லாமல் இருக்கிறான்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? காசு பணத்தோட நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி? உழைப்பால எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது. நியதி, நீ வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு, நீ வேர்வை சிந்திட்டேன்னு சொன்னா சாப்பாடு கிடைக்கும்பா. இதுக்கு நீ கடவுள் வேணுங்கிறது இல்லைங்க, நீங்க உழைச்சிங்கன்னா போதும். குடும்பத்தில் பிரச்சனையா, சமாதானம் இல்லையா, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனா போதுங்க, எல்லாம் சரியாயிரும். அப்படி பார்த்தா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் கணவன் மனைவியோட வாழ முடியும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடியதான ஐக்கியம், அதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அப்ப மற்ற தேவனே இல்லைங்கிறங்கிடத்துல எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்க? கடைசி வரையும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? வாழ முடியும் என்று அர்த்தம். இது அல்ல முக்கியம் இந்த உலகத்துல. இதை காட்டிலும் வேற ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன அதுன்னு கேட்டா, நித்திய ஜீவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். உண்மையான தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தேவன் கொடுக்க மாட்டாரு. மற்றவர்களால் கொடுக்க முடிந்த காரியத்தை தேவன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரால் எந்த காரியத்தை கொடுக்க முடியாதோ அதை தேவன் கொடுக்கிறார். என்ன பிரதர் என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க, ஒன்றும் புரியல. நித்திய ஜீவனை இந்த உலகத்தில் வேற யாராலும் கொடுக்க முடியாது, தேவன் கொடுக்கிறார். உலக பிரகாரமான சந்தோஷங்களையும் உலக பிரகாரமான நம்மளுடைய தேவைகளையும் இந்த உலகத்தில் எல்லாராலும் சந்திக்க முடியும். ஏன் உங்களுடைய தேவைகளை உங்களாலே சந்திக்க முடியும்? அதற்கு தேவன் வேணுங்கிறது இல்லை. என்ன பிரதர் இப்படி சொன்னீங்கன்னா அப்ப தேவன் இந்த காரியத்தில் சந்திக்கிறது இல்லையா? அது வேற காரியங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்கிறாரு, அதெல்லாம் இரண்டாவது காரியங்க. முதல் என்னதை வச்சிருக்கிறாரு, மற்ற மனுஷர்களால் இந்த உலகத்தால் எதை கொடுக்க முடியாதோ அதை தேவன் கொடுக்கிறார். நன்றாக வைத்துக் கொள்ளுங்க, இன்றைக்கும் தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை வேற ஏதோ நோக்கத்திற்காக தேடி வந்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்? அது அநித்தியமான பொருள், அது அழிந்து போகக்கூடியும். அழிந்து போகக்கூடிய காரியத்திற்காக தேவன் தன்னுடைய பிரயாசத்தை என்ன பண்ண மாட்டாரு? வீணாக செலவழிக்க மாட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால என்ன பின்னாடி தேடி வர்றீங்க, அதற்காக நீங்க பிரயாசப்பட வேண்டாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்க பிரயாசப்படாதீங்க, அழியாத போஜனத்திற்காக பிரயாசப்படுங்க. இவங்க அழிஞ்சு போகிறதுக்காக என்ன பிரயாசப்பட்டாங்க? படவை வலிச்சுட்டு வந்தாங்க, எவ்வளவு தூரத்துக்கு போனாங்க, எவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்க, தங்களுடைய வேலையை விட்டுட்டாங்க, ஒரு நாள் வேலை முழுவதும் போயாச்சு. எதற்காக வந்திருக்கிறாங்க? இப்ப சாதாரண சாப்பாடுக்காக. எவ்வளோ சாப்பிட போகிறாங்க? எவ்வளோ சாப்பிட போகிறாங்க? ஒரு 50 ரூபாய்க்கு, ஒரு 40 ரூபாய்க்கு, ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட போகிறாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து இல்லாமலே 150 ரூபா சம்பாதிச்சிருக்க முடியும், 50 ரூபா சாப்பிட்ருக்க முடியும், 100 ரூபாவை மிச்சப்படுத்தி இருக்க முடியும். அதற்கு இந்த இயேசு கிறிஸ்து தேவையில்லை. அதற்காக நீ பிரயாசப்படாதப்பான்னு சொல்கிறாரு. வேற எதற்காக? அழியாத ஒரு கிரியை இருக்கிறது, அழியாத ஒரு போஜனம் இருக்குது, அதற்காக வேணா நீ பிரயாசப்படு, நான் உனக்கு தருகிறேன். நித்திய ஜீவன் இருக்கு, தேவனோடு சமாதானம் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு. இந்த உலகத்திற்கு ஏன் இயேசு கிறிஸ்து தேவை? இந்த உலகத்தின் சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் உலக பிரகாரமான காரியங்கள் சந்திக்கப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்து தேவையில்லை. அதெல்லாம் நாமே சந்திக்க முடியும். ஆனால் அதற்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, நித்திய நரகத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் உணராமல் இருக்கும்படியா சாத்தான் அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான். எப்படி இதை உணர்ந்து கொள்வது? வேற ஒன்று நீங்கள் செய்ய வேண்டாம், செய்தித்தாளை எடுத்து பாருங்க. ஒரு 5 வயது பச்சிலம் குழந்தையை ஒருத்தன் குத்தி கொன்றான்னு போட்டிருக்கும். உங்களுடைய உள்ளம் துடிக்கும், வேதனைப்படும். ஐயோ, அந்த மகா கொடுரன் தூக்கிலே போடப்பட வேண்டும் நீங்கள் கிர்ச்சிப்பீங்க. ஆனா அவன் கடைசி வரைக்கும் வாழ்ந்து சுகித்து அழகா மறித்து போயிருப்பான். என்ன, இந்த உலகத்துல தேவன் இல்லையான்னு சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். இந்த உலகத்துல நான் கொள்வது தண்டனை கொடுப்பது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு தண்டனை இருக்கு, நித்திய நித்தியமான ஒரு தண்டனை. ஏன் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது உங்களாலேயே பொறுத்து கொள்ள முடியலையே, தேவன் எப்படி பொறுத்துக் கொள்ளுவார்? இது ஒன்றே எனக்கு நன்றாக தெரிகிறது, எனக்கு ஒரு நித்திய அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக வேண்டாம்ப்பா, அழியாத போஜனம் ஒன்று இருக்கிறது, அதற்காக நீங்க பிரயாசப்படுறீங்களா? Why we need Jesus? இயேசு கிறிஸ்து எதற்கு தேவை? வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அதையெல்லாம் அப்படி மூட்டை கட்டி வச்சிருங்க.
அதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அதெல்லாம் சந்திக்க முடியுங்க. கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவர்களை நடந்துக்குங்க, எல்லா காரியத்தையும் நாமளே சாதிச்சிடலாம். ஆஹா, நித்திய ஜீவனை சாதிக்க முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறத நானா செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தேவை. முதல்ல பார்த்தோம், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவை? அவரால் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். வேற எந்த காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவையில்லை. அதையெல்லாம் அந்த உலகமே சந்தித்துக் கொள்ளும். அடுத்து பார்த்தோம், இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக, இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், வை வி ஃபாலோ ஜீசஸ். முதல்ல பார்த்தோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் தேவை? இப்பொழுது அவரை தேடி ஏற்றுக்கொண்டு வந்த நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதை நாம சிந்தித்து பார்க்கணுங்க. நாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம், பல ஆண்டுகளாக சபையில் இருக்கிறோம், ஒரு நிமிஷம் நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நம்மளுடைய செய்கிற ஊழியங்கள் எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு, கொஞ்சம் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்பி, ஆண்டவரே நான் ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யோசித்து பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஏன் இன்னைக்கு தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், ஏன் ஆண்டவரே நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் இப்படி நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஏன் காணிக்க கொடுக்கிறேன், இதையெல்லாம் ஒரு நிமிஷம் இப்பொழுது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு இப்ப நாம சிந்தித்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், அதற்கு என்ன பதில் சொல்றாரு ஆண்டவர்னு பார்க்கலாம். ஏன் நாம இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்க டிவி எல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அழகாக அழைப்பு கொடுப்பாங்க, வியாதியா, கஷ்டமா, நஷ்டமா, துன்பமா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. அல்லது இன்னொரு அழகா இப்படி ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க, 200 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதை எப்படி மடங்கா பெருக்குவார், 5 மடங்கா அதை பெருக்கிடுவார். அப்ப ஒருத்தர் எழுந்திரிச்சு போவார், அங்க சாட்சி சொல்லுவார், மேலே ஏறி போய் நின்று அழகா சாட்சி சொல்லுவார், கடந்த வாரத்தில் நான் 200 ரூபாய் இந்த இடத்திற்கு நான் அனுப்பினேன், திடீரென்று என்னுடைய வீட்டை ஒருவர் வந்து தட்டினார், நான் போய் பார்த்தேன், 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு ஓடிவிட்டார். என்ன ஒரு சாட்சிடா சார். நம் மக்கள் இந்த நெட்ஒர்க் மார்க்கிங் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க, இவங்க எல்லாம் நம்ம போய் எல்லாம் உட்காந்துருப்போம், ஆம்வே ஓனிப்பையோல் இப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க, அப்போ ஒரு 4 பேர் விறுவிறுன்னு மேலே வருவாங்க, இதுல நான் 2 பேர் சேர்த்து விட்டேங்க, இப்ப நான் எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க, ஆனா என்னன்னு பாருங்க, கடந்த 4 வருஷமா மாசம் மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் செக் வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படிம்பாரு. இங்க உக்காந்து இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே ஒரு நிமிஷம் சேர்ல இருந்து மேல மோதி அப்படி கீழே வந்து விழுந்தா அப்படி நிப்பாங்க, என்னடா அது மாசம் மாசம் 5 லட்சம் ரூபாய் செக் வாங்கிட்டு இருக்கிறாரா, அவர் தலை கூட ஒழுங்க சீவா வந்து நின்றுட்டு இருப்பாரு, அவரு மாசம் 5 லட்சம் ரூபாய் வாங்க, அம்பானியே அவ்வளவு வாங்கினது இல்லையே, அந்த செக் எடுத்து அப்படி காமிச்சோடனே எல்லார் கையிலையும் கொடுப்பாங்க, அப்படி 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 போவேன், அதை அப்படியே அந்த செக் அப்படி பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஏன்னா நான் இதை அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன், கடைசியில் பார்த்தா யாருக்கு அந்த மாதிரி வந்திருக்கவே வந்திருக்காது. அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை தீட்டு போய் அப்படி உட்கார வச்சு நாம பார்த்தீங்களா, இவரை நாம் பின்பற்றணும்னு சொன்னால் இப்படி எல்லாம் எனக்கு நடந்திருக்கு, வாங்க வாங்க பின்னாடி என் வீட்டை பார்த்தீங்களா, எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியலைங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருங்க, வீட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் சார் இது வல்லவாடா கிறிஸ்தவம், பிரதர் எப்போ எனக்கு ஒருத்தர் வந்து எழுதி கொடுப்பாரு, ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம்? இதெல்லாம் ஆண்டவர் அறவே வெறுக்கிறாருங்க. ஒன்றை மாத்திரம் நம்ம விளங்கி கொள்ளணும், இந்த இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? நான் அழகாய் ஒன்றை உணர்ந்து வைத்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவினுடையது உடையவைகளுக்காக நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றல, இயேசு கிறிஸ்துவையே இயேசு கிறிஸ்துவுக்காகவே நான் பின்பற்றுகிறேன், இயேசு கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறாரோ அதற்காக நான் அவரை பின்பற்றல, கிறிஸ்துவின் உடையவைகளுக்காக நான் அவரை பின்பற்றல கிறிஸ்துவையே பின்பற்றுறேன். ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாரு, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ நான் அங்கே இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன், என் இயேசு கிறிஸ்து நரகத்தில் இருந்தா கூட நான் பரலோகத்துக்கு போக விரும்பல, நான் எங்க போக விரும்புறேன், நரகத்துக்கு தான் போக விரும்புறேன்னு சொன்னார். இது எப்படிப்பட்ட பின்பற்றுதல் பாத்தீங்கன்னா, இதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புறாரு. அவர் செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் இது எல்லாமே அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக செய்த காரியங்கள் தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூடி வந்திருக்கிறீங்க? இந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால கூடி வந்திருக்கீங்களா?
இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கீங்களா, இல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய ஏதாவது ஒன்றுக்காக நீங்க கூடி வந்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க, உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. ஒரு 100 ரூபாய் நான் காணிக்கை போடுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்காக கொடுத்துருங்க. நான் கர்த்தருக்காக கொடுக்குறேனா, அல்லது இதில் ஏதாவது தேவன் எனக்கு திருப்பி எதையாவது கொடுப்பார் என்கிற உள் மனதில் ஏதாவது ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு அதை நான் கொடுக்குறேனா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போனால் என்னுடைய குடும்பம் சுபிச்சமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஆராதனைக்கு வர்றேனா, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை ஆண்டவர் நீக்கிடுவார், எங்க போனா? உபவாச கூட்டத்திற்கு போனா, அதனால நான் உபவாச கூட்டத்திற்கு வரேனா? எதற்காக தேவனை பின்பற்றி வர்றீங்க? இந்த காரியங்களுக்காக நீங்க தேவனை பின்பற்றி வர்றீங்கன்னு சொன்னா நீங்கள் கடைசி வரையும் தேவனுக்காக நிற்க முடியாது. நம்ம தமிழ் அழகா ஒரு பழமொழி இருக்குங்க, கூலிக்கு மாரடிக்க கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை திட்டுவதற்காகவும் சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு பெயராக வழங்கப்பட்ட ஒரு கூட்டங்க. அதனங்க கூலிக்கு மாரடிக்கிறது, காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அதாங்க ஒப்பாரி வைப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் செத்து போனவரை கண்மணி அவங்க லைஃப் டைம்லையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி அங்கேருந்து வருவாங்க இவங்க, போய் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து வந்துருங்கப்பா, காலையில் 9 மணிக்கு எங்கள் அம்மா செத்து போச்சு, நீங்கள்லாம் வந்து அழுதுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து அவங்க சந்தோஷமாக வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஐய், நமக்கு வந்து என்ன வந்துருச்சு, வேலை வந்துருச்சுன்னு பயங்கர சந்தோஷமாக ஓடி வருவாங்க. ஓடி வந்த உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து அவ்வளவுதான், அந்த பாடையை தூக்கி போனதுக்கப்புறம் மீண்டும் இவங்களுக்கு என்ன வந்துடும், பயங்கர சந்தோஷம், குடுங்க குடுங்க காசை வாங்கிட்டு அப்படி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க, அதுதான் என்னங்க, கூலிக்காக மாரடிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து பின்னாடி அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போச்சு. பாண்டவர் சொன்னாரு, இதற்காக என் பின்னாடி வராதிங்கப்பா, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் நாங்க வரக்கூடாது? நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னுடைய குடும்பத்தின் குறை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அவரை தேடி போனேன்னு சொன்னா, வேற யாராவது ஒருவங்க என்னுடைய குடும்பத்தின் குறைய தீர்த்து வச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் எங்க போயிருவேன்? அங்க போவேன், எனக்கு தேவை அதுதான். வேற யாராவது என்னுடைய தேவைகளை சந்திச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் அங்க போவேன். ஆண்டவர் அழகா சொன்னாரு, இது யாராலையும் சந்திக்க முடியக்கூடிய ஒரு பிரச்சனையப்பா, இதை வைத்துக்கொண்டு நீ பின்னாடி வராத, உன்னால என்ன பண்ண முடியாது, நிலைத்து நீ நிற்க முடியாது. என்னை நீ ஏற்றுக்கொண்டு வரையா, எனக்காக வர்றையா, என்னை நேசித்து வர்றியா? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என்ன பண்ணுவான், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். என்ன நேசித்து வர்றியா, நான் உனக்கு தேவையா, நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். இப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நேசித்து வர்றான், அவன் இடத்துல எதை சொல்லி அவனை இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை நேசித்து ஒருத்தர் பின்பற்றி வர்றாரு, எதை வைத்து அவரை அவரிடத்திலிருந்து பிரிப்பீங்க? வேறொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கக்கூடிய அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் வேற சில காரியங்களுக்காகவும் வர்றாரு. அதே அற்புதத்தாலும் அடையாளத்தாலும் அவரை சந்தி அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால அவரை என்ன பண்ணிடலாம், அழகா வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். சாத்தானவனால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். உங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கா, அதற்காக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருப்பீங்க, அவன் அந்த குடும்பத்தின் பிரச்சனையை சந்திச்சு அவன் உங்களை கூட்டிட்டு போக முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவை நேசித்து நீங்க வர்றீங்க, என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, எனக்கு இயேசு கிறிஸ்து தேவை அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எதுவும் உங்களை என்ன பண்ணாது, இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரித்து கொண்டு போகாது. ரோமர் 8 அதிகாரம் ரொம்ப அருமையான வசனங்க, இதை நம்ம மனப்பாடமும் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம இப்படிதான் சிந்திக்கிறோம், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவை? அவர் சமாதானத்தையோ உலக பிரகாரமான தேவைகளையோ சந்திக்கவில்ல, நித்திய ஜீவனையும் தேவனுடைய உறவையும் ஐக்கியத்தையும் ஸ்தாபிப்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். முதலாவது, நீங்கள் தேவன் அற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு அந்த அப்பா பிள்ளை மகன் என்கிற ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளுவோம். இங்கே ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏன்னா அது அன்பு, அன்பை பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குங்க, அவர் தனக்கு தெரிஞ்சதை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க, உபத்திரவம், வியாகுளம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே,
அடுத்து பாருங்க 38வது வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன், இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய அன்பினாலையும் அவரை பின்பற்றி போனவங்க. இயேசு கிறிஸ்துவினுடையவைகளை பின்பற்றி போல ஆண்டவர் அநேக சமயங்களை நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை தான் பார்த்து தேடுறேன், உங்களுடையதை என்ன பண்றதில்ல, தேடுகிறவன் அல்ல அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். இந்த உலகத்திற்கு ஏன் இயேசு கிறிஸ்து தேவை? தேவனை அவர் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அடுத்து, ஏன் இப்பொழுது நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவரை? எதற்காக நாம் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கிறோம்? ஏன்னா நாம் அவரை நேசிக்கிறோம். அவருக்காக மாத்திரம்தான் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய வேற எதற்காகவும் அல்ல, அவருக்காக மாத்திரம். அவரை நான் நேசிக்கிறேங்க. அவர் அடித்தால் வாங்கி கொள்ளுவேன். அவர் என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தா அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன். ஒருவேளை சில கஷ்டங்களை அனுமதிச்சா அதையும் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்பா இப்படி ஏற்றுக்கொள்கிற? ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நீங்கள் அவரை நேசிக்கிறதுனால இங்கே வர்றீங்களா? போவாச கூட்டம் நேசிக்கிறதுனால அட்டன் பண்ணுறீங்களா? ரிச்சர்ட் பெர்னாண்டஸ், மிகப்பெரிய ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவி ஒரு நோயால் தாக்கப்பட்டு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த நோயால் தாக்கப்படும் பொழுது அந்த மனைவி சொன்னாங்க, என்னங்க நான் ஒரு வேளை பிழைப்பேனோ எனக்கு தெரியல, நான் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ரொம்ப மோசமாக கோமா கூட போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க, ஒருவேளை நான் அப்படி கோமாவுக்கு போயிட்டேன்னா நீங்கள் என்னை வந்து பார்ப்பீங்களா? அவர் சொன்னார், என்ன இப்படி பேசுகிற, நாம் இப்படியா நம்ம நேசித்திருக்கிறோம், நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா? நான் காலையில் எப்பொழுதும் 6 மணி ஆனவுடனே உன்னுடைய முகத்தில் தான் நான் விழிப்பேன். நாட்கள் சென்றது உண்மையாகவே அந்த அம்மா கோமாவாக போயிட்டாங்க. ஒரு முறை இவர் வெளியே திருமண காரியமாக வேறொரு உறவினருடைய திருமணத்திற்கு சென்றிருக்கும் பொழுது எருவு அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய சக நண்பர்களிடத்தில், நான் காலையில் 6 மணிக்கு எப்படியாவது வீட்டுக்கு போகணும், எப்படியாவது வீட்டுக்கு போகணும். ஏன், என்னாச்சு? இல்லை, என்னுடைய மனைவிகிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், 6 மணி ஆன உடனே நான் அவளுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன், உங்கள் மனைவிக்கு என்னாச்சு? அவங்க கோமாவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேச முடியுமா? அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. யார் தன் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது. கண் மூடியே இருக்கும். இதயம் மாத்திரம்தான் வேலை செய்து கொண்டிருக்கு. மூளை எல்லாமே செயலிழந்து போச்சு. அவங்க ஒரு ஜடமாக தான் இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனாலும் கூட நான் போய் எப்பொழுதுமே 6 மணிக்கு அவங்களுடைய முகத்தில் தான் நான் விழிப்பேன். இது என்னுடைய நான் அவளுக்கு செய்து கொடுத்துருக்கக்கூடியதான ஒரு வாக்குறுதியாக இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலையே, ஏன் இந்த ஒரே ஒரு நாள் தானே நீங்கள் பொறுத்திருக்கக்கூடாதா? நீங்கள் போகாமல் இருக்கிறது, நீங்கள் அன்றைக்கி வரலைங்கிறது அவங்களுக்கு தெரியவா போகுது? இன்றைக்கி ஒரு நாள் தானே, நீங்கள் போகாமல் இருக்கிறது அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நான் போகாமல் இருக்கிறது அவளுக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாமல் இருக்கல்லவா. நான் அவளுக்காக போகலை, அவள் என்னை பார்ப்பாளுங்கிறதுக்காக நான் போகலை, நான் அவளை நேசிக்கிறேங்கிறதுக்காக நான் போகிறேன். அப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம வர்றோமா? ஐயோ, காலையில் போகாட்டி வேதாகமத்தில் சொல்லப்பட்டது பிரகாரம் என்னை தண்டித்திருவாரோ, என்னுடைய குடும்பத்திற்கு எதையாவது அனுப்பிடுவாரோ? அவரை நேசிக்கிறதுனால நீங்கள் வாங்க. இன்றைக்கும் ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கும், கிளம்பி பஸ்ஸில் ஏறி எங்கெங்கேயோ போவாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து மக்கள் வேறு ஒரு பாதைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்குறார், எதற்காக நீங்கள் பின்னாடி வர்றீங்க? எனக்காகவா, என்னுடையவைகளுக்காகவா? இப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையை அவர் சந்திக்க மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அவர் அதற்காகவல்ல, ஆனால் அவர் உங்களுடைய வீட்டில் வந்துட்டாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சரியாகுங்க. அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே உங்களுக்கு தெரியாது. அதற்கப்புறம் பாருங்கள், அவரில் நீங்கள் அன்பு கூறுறீங்க, உங்கள் குடும்பம் தலைகீழாக மாறும். அதற்காக செல்வ செழிப்புள்ள குடும்பமாக மாறுன்னு அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க. அது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ அப்படி இருப்பீங்க நீங்கள்.
வேதாகமத்தில் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து என்னென்னலாம் தகுதி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் உங்களிடத்தில் இருக்குங்க. நித்திய ஜீவனுக்கு உங்களை தகுதியுள்ளவர்களை தேவன் மாற்ற ஆரம்பிச்சிருவார். இதுதான் கிறிஸ்தவம். நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? முதல் பாயிண்ட் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஏன் தேவை. அடுத்து, ஏன் இப்பொழுது நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன்? அவரை நேசிக்கிறதுனால மாத்திரம்தான் நான் பின்பற்றுறேன், வேற எந்த காரணமும் என்னிடத்துல இல்லை, எதுவும் எனக்கு தேவையில்லை. அடுத்து கடைசியில, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கறீங்க? இப்ப நாம சொன்ன ரெண்டு காரணத்துக்காக, வேற எந்த காரணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவை கொடுத்துடாதீங்க மற்றவங்களுக்கு, அவரை அறிமுகப்படுத்தாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஒருவராகவும் அவரை அவர்கள் நேசிக்க வைப்பவராகவும் மாற்றக்கூடிய ஒரு காரியம் தான் நாம செய்யணுங்க. வேற ஏதோ ஒரு காரியத்திற்காகவும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நித்திய ஜீவன் இல்லாத நிலைமையை மாற்றி நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கணும். அதற்காக ஒரு ஊழியர் இப்படியா எழுதி வச்சிருந்தார், ஜான் வால்வுட் அழகா எழுதி வச்சிருந்தாரு, நான் கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றுகிறேன்னு சொன்னா, அவரிடத்துல தான் நீதி இருக்கு, அவரிடத்துல பரிசுத்தம் இருக்கு, அது எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு சொன்னார். அவரிடத்துல நீதி இருக்கிறது, அவரிடத்துல பரிசுத்தம் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, நீதிக்காக நான் நிற்கிறேன். இந்த பரிசுத்தத்தை நான் அவரிடத்துல தான் பார்க்க முடியுது, வேற எங்கேயும் பார்க்க முடியல. இப்படி தேவனை பின்பற்றி வர்றீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், ஒளியில் இருக்கிறவன் எவனும் என்னிடத்தில் வர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்தில் அவரே அழகா சொல்லுகிறார், இருட்டில் இருக்கிறவன் தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒளிந்து கொள்ளுகிறான். தான் செய்யற பாவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவன் வந்தான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அடுத்த நிமிஷம் அதையெல்லாம் சுட்டி காண்பிப்பார், மகனே இதெல்லாம் பாவம், அதை சுட்டி காண்பிக்க கூடாது என்று நினைக்கிறவன் எல்லாம் ஒளிந்து கொண்டு இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துக்கு வரமாட்டாங்க. ஆனா ஒரு குட்ட ஜனம் இருக்கு, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்? அவர் நீதியுள்ளவர், நான் நீதியுள்ளவனா வாழணும், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தம் உள்ளவரா வாழணும். இப்படி இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்திருக்கீங்களா? உங்களுடைய அடையாளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன சொல்லுது கேளுங்க. ஏதாவது ஒரு நோக்கம் நமக்கு இருக்கா? அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து இருதயத்தின் அடையாளத்தை பார்க்கிறவர். மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை, எல்லாம் அவருக்கு அப்பட்டமாக தெரியும். ஜனங்கள் வந்தாங்க, அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க எங்க போயிருந்தீங்க, எப்ப வந்தீங்க, ஆண்டவர் எதையும் பேசல, நீங்க அப்பத்துக்காக என் பின்னாடி வரீங்கன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எதற்காக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேங்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய சொந்த சுய ஆதாயத்திற்காக நின்று கொண்டிருக்கிறேனா, அல்லது உங்களுடைய நன்மைக்காக நிற்கிறேனா, என்னுடைய நன்மைக்காக நிற்கிறேனா, நீங்கள் எதற்காக கூடி வந்திருக்கிறீங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதாயம், அந்த நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நோக்கத்தை தான் பார்க்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? அநேகர் அவர் பின்னாடி போகலாம், அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தெய்வம் என்று சொல்லலாம். பின்னாடி போறவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆண்டவர் சொன்னார், அழியாத போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக என் பின்னாடி வராதிங்க. ஏன்? சீக்கிரமா விழுந்து போவீங்க. ஆண்டவர் அவங்களோட பேசிக்கொண்டே இருந்தாரு. கடைசியில இந்த அதிகாரம் முடியும் போது எப்படி தெரியுமா முடியுதுங்க? அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம முடிக்கலாம். யோவான் 6 அவர் இவங்களோட பேசிக்கொண்டே வருகிறார். பேசிக்கொண்டு வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, யோவான் 6:66, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் வந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, வர்றீங்க ரைட்டு, எதற்காக வர்றீங்க? அந்த நோக்கத்தை சுட்டி காமிச்சார் ஆண்டவர். இதற்காக மாத்திரம் வாங்க, நித்திய ஜீவன் என்னிடத்துல இருக்கு அதற்காக வந்தீங்கன்னா வாங்க, பரிசுத்தம் என்னிடத்துல இருக்கு அதற்காக வந்தீங்கன்னா வாங்க, நீதி என்னிடத்துல இருக்கு அதற்காக வந்தீங்கன்னா வாங்க, வேற எந்த ஒரு காரணத்திற்காக வராதிங்க. இதையெல்லாம் சொன்ன உடனே அநேகர் அது முதல் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. நாம எப்படிப்பட்ட நோக்கத்தோடு தேவனை பின்பற்றி வந்திருக்கிறோம்? நம்மை நாம நிதானி தெரிவோம். தேவன் நம்மோடு பேசியிருந்தார் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தில் பேசியிருந்தார் என்று சொன்னால், அந்த வசனத்தை அப்படியே தட்டி கழித்து போட வேண்டாம், அசட்டு செய்து போட வேண்டாம். ஆண்டவரே,
உம்மை என்னை நேசிக்கிறேன், அதனால நான் வந்திருக்கிறேன். இனியும் அப்படித்தான் நான் வருவேன். எந்த ஒரு சுய ஆதாயத்திற்காகவோ என்னுடைய சொந்த நோக்கத்திற்காகவோ நான் வரமாட்டேன். ஆனால் இவற்றை எல்லாம் நீர் பார்த்து கொள்ளுவே. நான் எனக்கு எது நன்மை அதையெல்லாம் நீ செய்வீர். ஏன்னா எனக்கு நீர் மாத்திரமே தேவை. நான் பாருங்க, நீர் மாத்திரம் வேண்டும், நீர் மாத்திரம் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். கிறிஸ்து நமக்கு இருந்தால் போதும். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். அவரே நம்முடைய ஜீவன், அவரே நம்முடைய ஞானம், அவரே நம்முடைய பலன். அவருக்குள் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, கிறிஸ்து மாத்திரம் தேவை. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். நான் உண்மை நேசிக்கிறேன், அதனால் உண்மை நான் பின்பற்றி வருகிறேன். இந்த முடிவோடு நம்ம திரும்பி போகிறோம். கர்த்தனுடைய ஆசிரியர் கண்களை முடிச்சுவேன்.